ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ இதை நான் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த வருஷம் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து கொண்டு வந்தேன். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2019 வந்து வந்தது இல்லையா. ஸோ ப்ரீவியஸாக என்னென்னா 1955 இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை தான் திருப்பி அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் செஞ்சுருக்காங்க 2019. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹிந்து, கிறிஸ்டியன், புத்திசம், ஜெயினிசம், பார்சி, சிக் இந்த 6 பேர் மட்டும், அதுவும் பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க எக்ஸப்ட் முஸ்லீம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸப்ட் முஸ்லீம் இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறோன்னா குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரெண்டு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து December 31st 2014 முன்னாடி வந்திருக்கணும், வந்தது இல்லாமல் 5 வருஷம் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பில் வந்து லோக்சபாவில் எப்போ கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா December 9, 2019, அண்ட் ராஜ்யசபாவுக்கு எப்போ கொண்டு வந்துச்சு பாஸ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா December 11, 2019. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியங்க. அண்ட் இந்த ப்ரிலிம்ஸில் நம்ம வந்து இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து எதிர்பார்க்கலாம். அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னு இருக்கலாம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா 1955 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு கேட்கலாம், அண்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். அண்ட் எதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா December 31 and December 2014. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, லோக்சபாவில் எப்போ பாஸ் ஆச்சு, ராஜ்யசபாவில் எப்போ பாஸ் ஆச்சு, இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அண்ட் இது வந்து சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பில் வந்து பார்த்திங்கன்னா அசாமில் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஏன்னா அங்கே பெங்காலி ஸ்பீக்கிங் இல்லீகலாக இருக்கிற ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க. பட் இந்த பில் வந்து ஆனால் ஆக்சுவலாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.